வணக்கம் நேர்கிலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் வரை இருக்கக்கூடிய பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நம்ம அதாவது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் வித்மகே வக்கரதுதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரக்ஷோதயா ஆதித் ஆதிஷஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிறைய பேர் வந்து சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்டே தொலைபேசியில் பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலமா உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஸோ முதல்ல இந்த வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை இருக்குது அருமையான அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு அல்லது பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உங்களுடைய பிறந்த கிராம எ எல்லை காவல் தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த கிருத்திகை அப்படிங்கிறது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆடிப்பேருக்கு அற்புதமான விஷயம் அதாவது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்தந்த வயசுக்கு தகுந்த அற்புதமான விஷயங்களை கொடுக்கக்கூடியதான் ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கு இந்த வருஷம் வந்து மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை ஆடிப்பெருக்கு வருது ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு ஆடி திருநாள் அதே மாதிரி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி நாலாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி தேதி இருந்துகிட்டு இருக்குது வியாழக்கிழமை மட்டும்தான் கரிநாளாக இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதே மாதிரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சிவரா

அப்படின்னு என்ன பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கிறது அதெல்லாமே தொழில் மற்றும் வியாபார ரீதியில் வந்து உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறத விட தந்திரமான முயற்சிகள் மூலமாக மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கூட இருந்தே குழி வைக்கிற நண்பர்களையோ அல்லது மனுசால்களையோ கவனித்து கவனமாக செயல்படுவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து அதாவது கர்மாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்க முடியும் நல்ல நண்பர்களை சந்திக்க முடியும் மத போதகர் வயசுக்கு பெரிய சான்றோர்களை சந்திக்க முடியும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து தைரியத்தோடு செயல்படக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதன் மூலமாக தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு இருக்கக்கூடிய பாக்கியம் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் வந்து தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய அற்புதம் இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் அதிகரிக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதுவும் வந்து சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது தன வரவு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணமான தம்பைகளிடையே அந்யோன்யம் மிகுதியாகும் நிறைய பேருக்கு அதாவது புத்தர பாக்கியம் இல்லாத பாக்கியவதிகளுக்கு இந்த வாரத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூண்டான அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அதே மாதிரி தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் வம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக கூடிய சாதகமாக மாறக்கூடிய சந்தோஷமான ஒரு தீர்ப்புகள் இதுவெல்லாம் இந்த வாரம் வந்து அருமையாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது தன வரவு வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி உங்களுடைய தகுதியை மிகுதியாத்து மிகுதியாக்கிக்க முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு கௌரவமான வாய்ப்புகளையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் அதற்கான சூழ்நிலைகளையும் நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் வந்து புதிய சிந்தனை புதிய திட்டங்கள் புதிய தந்திரமான முயற்சிகளை வந்து கையாள்வது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இந்த நேரம் நல்ல நேரம் இந்த நேரம் கெட்ட நேரம் இந்த நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் எந்த நேரமாக இருந்தாலும் முனைப்போடு உழைத்து முன்னேற்றம் காணணுங்கிற ஒரு சிந்தனை இந்த வாரம் தானாகவே ஒரு உறுதியான ஒரு அளவில் உருவாகக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லதாக இருக்கும் நல்ல உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்கீங்க அடுத்தது ராசிக்கு எப்படி இருக்குது சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் அஜன ஜெயன போக பாக்கி வரைய இருக்கிறதுனால சுப விஜயங்கள் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்குறது சுபகாரியங்களை நடத்தி காட்டுறது தடைப்பட்ட சுப காரியங்களை வந்து முயற்சி எடுத்து அதை வந்து மகிழ்ச்சியான வகையில் செயல்படுத்தி காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது மராமத்து வேலை செய்கிறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அதுவும் ஆடம்பரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அம்சம் திடீர்னு ஒரு ஆதாயம் அல்லது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய இந்த பதவி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை இந்த பிரபல்யம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நீங்களே மறுக்க முடியாத உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல சிறப்புகளை இந்த வாரத்தில் சந்திக்க முடியும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அற்புதம் மிகுந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நல்லது புது வீடு புது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க வார ஆரம்பத்தில் சந்திராசிரமம் அப்படிங்கிற அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் சந்திராசிரமம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா சந்திராசிரமம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா ராசிக்கும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அது செவ்வாய் பகவான் அதாவது மங்கள காரகன் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கும்போது அது வந்து சுப செய்திகளை மங்களமான செய்திகளை கொடுக்குமே தவிர்த்து அவ் அதாவது அவசகுணமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதுங்கிற விஷயத்தை இதே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் வந்து விளையாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் நீங்கள் விளையாட போகும் பொழுதோ அது சாதாரணமாக நடந்து போகும் பொழுதோ யாரோ ஒருவர் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருள் சாதனம் வந்து உங்கள் மேலே படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படுத்துறது தேவையில்லாமல் ரண காஜங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது பேசுவதிலும் நடப்பதிலும் ஒரு பார்ப்பதிலும் கேட்பதிலும் எல்லா விஷயங்களுமே கவனமாக இருந்துட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் ஷேமங்களை பாதுகாப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லா விஷயத்திலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் ும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இதுவரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய வாரமாகவும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சூழல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் உங்களுடைய மனசில் வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரதிபலிக்கக்கூடிய வாரமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய வித்தைகளை புதிய மொழிகளை புதிய தொழில் ரீதியான ஒரு சில சூட்சுமங்களை கற்றுக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லதா இருக்கும் சோ நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா தான் அதுல இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்கள் எப்போ யோகம் வரும் இல்ல ஏதாவது யோகத்துல தடை இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா தான் வந்து சொல்ல முடியும் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட காட்டி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் தொலைபேசி மூலியமாவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய யோகங்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட நீங்க தொலைபேசியில பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் are the number double nine five two double nine

ஒரு அது உங்கள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தகுதிக்கு மீறிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும் ஆறாம் இடத்துல சந்திர மறைஞ்சிருக்கிறதுனால சந்திர பகவான் சுபகிரகமாக இருந்து மறைந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் இருக்கிறது நல்லது உங்களுடைய பேச்சுக்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனம் அப்படிங்கிறத விட அமைதி அப்படிங்கிறத விட நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பகலில் பார்த்து பேச அந்தையில் அதுவும் பேசாதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து மௌனமாக இருக்கிறது அல்லது பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா கவனமாக இந்த வாரம் முழுவதுமே நல்லதாக இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பகைவர்களின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லதா இருக்கும் தகுதிக்கு மிஞ்சின அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அமர்ந்து சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் மாணவர்களுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் என்னதான் கைபேசி கையில் இருந்தால் கூட அந்த கைபேசியை கல்விக்கு மட்டுமே பயன்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி அதற்கான ஒரு முனைப்பு அதற்கான ஒரு சிந்தனை இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் படிப்பு இல்லை பிடிப்பு அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து அம்மா அப்பா அல்லது மனைவி அப்படிங்கிறத விட எதிர்கால வாழ்க்கைக்கு எந்த நேரமும் நமக்கு வந்து கை கொடுக்கறது கல்வி அப்படிங்கிற விஷயத்தை தானாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு பக்குவம் இருந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு அற்புதங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் வந்து பயம் தவிர்த்து பணம் சேர்ப்பதற்காக ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இனம் புரியாத தைரியம் இனம் புரியாத மன மகிழ்ச்சி எந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கலையான தோற்றம் இதுவரை இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் உறவு வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் மரபை மீறி பேசுனவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான தகுதியும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் கடந்த காலங்களில் கூட்டு தொழில் செஞ்சு அந்த கூட்டு தொழில் வந்து இணக்கம் இல்லாமல் இருந்தாலும் பிரிஞ்சு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தால் கூட தனியாக தொழில் செய்யக்கூடிய தனியாக வியாபாரம் செய்யக்கூடிய எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தனித்து நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சூழல்களும் அதற்கான லாபங்களும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து அடிப்படையான கவனத்தை செலுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் தனி தொழில் செய்யக்கூடிய ஒரு உகந்த வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாரமாகவும் கடந்த காலங்களில் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய காதல் உண்மையான காதல் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காதலாகவும் புரிய வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்த வாரமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாரமாகவும் கடந்த காலங்களில் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய வாரமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை சின்ன வயசிலேயே அதாவது இரு இருபது வயதிலேயே அறுபது வயதுக்கு உண்டான ஒரு பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு பொதுவாகவே அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்காம கேட்காமலேயே தன்னுடைய ஆலோசனை மூலமாகவே தனக்குத்தானே தன்னுடைய தகுதியையும் கௌரவத்தையும் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது சிந்திச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்குது சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெண்கள் மூலமாக பெரும் தனவரவு கிடைக்கக்கூடிய அல்லது பெண்களுடைய ஆலோசனை ஆலோசனையின் மூலமாக உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் விட்டு போன தொழில் கூட உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய பிரிந்த நண்பர் இணையக்கூடிய பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிச்சுட்டு இருக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சந்தேகம் இல்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்கு சொல்லிட்டீங்க சார் சார் இப்போ இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க சோ ஆடி பெருக்கு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத கருதி தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த ஆடி பெருக்குல வந்து தன வரவு பெருக்கிக்கணும்னா எப்படி பண்ண என்ன செய்யறது சார் செல்வம் எப்படி நம்மளுக்கு வர வைக்கிறது இந்த ஆடி பெருக்குல பொதுவாகவே ஆறு ஏரி குளம் கூட தண்ணீர் இல்லாமல் தண்ணீருக்காக தடையேற்பட்டிருந்துன்னு வைங்களேன் இந்த ஆடி பெருக்கில் வந்து இதே ஆறு குளமெல்லாம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அற்புதம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தான் ஒரு மனுஷாலுடைய அடிப்படை வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் பிரச்சனை மனக்கஷ்டம் இந்த மாதிரி இருந்திருந்தால் கூட அது பண கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் எந்த கஷ்டமாக கூட அந்த மாதிரியான துன்பங்களை அந்த மாதிரியான கஷ்டங்களை அதாவது அந்த மாதிரியான துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அம்சமும் அந்த மாதிரியான கஷ்டங்களை வந்து அப்புறம் படுத்தி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பயனட்டு திருநாளுக்கு இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே கடக மாதம் கடக மாதம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆடி மாதம் கழக மாதமாகவும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அந்த கழகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அப்படி கழகம் இருந்தால் கூட அந்த கழகம் கூட நன்மையில் முடியக்கூடிய ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பயனட்டு எவ்வளவு போர்க்களம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு உங்களுக்கு மன வேதனை இருந்துகிட்டு இருந்தால் கூட அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அதற்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்கணும் இல்லையா எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் எவ்வளவு சோதனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருந்துகிட்டு இருக்கும் எந்த அளவுக்கு இரவு அப்படின்னு இருந்தால் கூட எவ்வளவு நேரம் இரவு இருந்தால் கூட அந்த இரவுக்கு ஒரு முடிவு விடியல் அப்படிங்கிற ஒரு விடிவு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இந்த ஆடி பயனிட்டுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறேன் இவ்வளவு வேதனை இவ்வளவு அவமானப்பட்டுருக்கிறேன் எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கிளம்பி அதாவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது திக்கற்று எனக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தால் கூட நான் நாதியத்தை இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை யாருமே எனக்கு உதவி செய்யலை என்னுடைய குறைகளை கேட்கக்கூட ஆள் இல்லை அப்படிங்கிறது அதாவது ஒருவருக்கு குறை இருக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனால் அந்த குறைகளை சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது பெரிய அது ஒரு குறையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆதரிக்க யாரும் இல்லாமல் இருக்கங்க கூட அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் குளிக்கிறீங்க அப்படிங்கிறத விட ஓடுகிற நதியில் வந்து குளிக்கிறது சிறப்பாக ஓடுகிற நதிக்கு நம்ம போய் குளிக்க முடியாது ஆறு ஏரிக்கெல்லாம் போக முடியாமல் இருக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வீட்டையே நீங்கள் குளிச்சுட்டு கூட பொதுவாக ஆடிப்பெருக்கன்றைக்கு நீங்கள் ஓடுகிற நதியில் குளிச்சிங் குளிச்சீங்க அப்படின்னா கங்கை நீருக்கு ஒப்பான சிவபெருமானுடைய அனுகிரகம் பிடிக்கக்கூடிய அது தண்ணீர்னு சொல்ல முடியாது சாதாரணமாக பார்க்கறதுக்கு தண்ணீராக இருந்தால் கூட ஆடிப்பெருக்கன்று ஓடுகிற தண்ணீரில் வந்து புண்ணிய நதிகளுக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம் இந்த ஆடிப்பெருக்கு வந்துட்டு இருக்குது ஜலத்துக்கு அதனால தான் ஆடிப்பெருக்கு இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டீங்க இல்லையா ஆடிப்பெருக்கு தனம் வர்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கும் தன பணம் சேருவதற்கும் ஆடி பைனெட்டு திருநாள் என்று அதிகாலையில் வந்து ஓடுகிற ஆறு அல்லது ஏரி குளத்தில் வந்து நீங்கள் குளிக்கிறது நல்லது அப்படி அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் அமையல அப்படின்னு உள்ளவங்க உங்களுடைய வீட்டிலேயே வந்து பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து நீங்கள் கிழக்கு முகமா நின்று உங்களுக்கு கஷ்டம் அளவாக இருந்ததுன்னா ஒரு சொம்பு அதே மாதிரி கஷ்டம் அதிகமாக இருந்ததுன்னா மூன்று சொம்பு சூரியனை பார்த்து கிழக்கு பார்த்து அதே மாதிரி கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஜாதகத்தில் தோசம் இருக்குது அப்படின்னு வைங்களேன் ஒன்பது சொம்பு தண்ணீரை வந்து பித்தளை சொம்பில் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு நார்மலாக நீங்கள் குளிக்கிறத குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து சுவாமிக்கு வந்து நீங்கள் வந்து அர்ஜனை அதாவது சாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறது உங்களுடைய மனசுக்கு கூட கஷ்டங்களை சாமி முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் பூரா வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் அழுகிறதோ மனசுக்குள்ளேயே வேண்டுதல் வச்சுக்கிறதோ சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடி வைனிட்டு என்று இந்த ஓடுகிற தண்ணியை சொன்ன மாதிரி ஆறு அங்கே வந்து அந்த ஓடுகிற தண்ணீருக்கு தீபம் காட்டுவது அந்த ஓடுகிற தண்ணீருக்கு தூபம் போடுவது தீபம் காட்டுவது அப்படின்னா ஒரு கற்பார கற்பூர ஆரத்தி காட்டலாம் அதே மாதிரி தூபம் அப்படிங்கிற தூபம் போடுவது அப்படிங்கிறா புஷ்பம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூக்களை வாங்கிட்டு போய் ரெண்டு மூணு பூ கலந்து ரெண்டு மூணு புஷ்பங்களை கலந்து அந்த உதிரி பூக்களை வந்து அந்த தண்ணீருக்கு போடலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது தனம் சேர்வதற்கு என்ன வழி எவ்வளவோ உலகத்தில் வந்து தேவையான விஷயங்கள் இருந்திருந்தால் கூட எல்லோருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த தனம் அந்த தனம் சேரணும் அப்படின்னா உடல் ரீதியான வகையில் உங்களுக்கு திடகாத்திரமான திரேகம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆடி பதினெட்டு என்று ஆடணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் வந்து தூரி ஆடணும்னா அந்த ஆடின குடும்பம் ஓரி ஆண்டு போயிருந்த விஷயத்தை கிராமத்தில் சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் ஆடி பதினெட்டு என்று யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆடுவது ஊஞ்சல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சாதாரணமாக கயிறு கட்டி அந்த கயிறில் ஒரு கோணி பைய போட்டு அதில் உட்காந்து ஆடும்பொழுது அது எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசுக்கு தேவையான நன்மைகள் உண்மையாக கிடைக்குது அப்படிங்கிறது உறுதிப்பட தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பாக வயசுக்கு வராத பெண்களாக இருந்தாலும் சரி வயசுக்கு வந்தவங்களாக இருந்தாலும் சரி திருமணமான தம்பதியாக இருந்தாலும் சரி கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டி வயசில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசுக்கு வராத ருதுவாகாத பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் பதினெட்டு என்று ஆடி பெருக்கென்று தூரி ஆடும் பொழுது அதாவது மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி மரத்தில் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டி அதில் கோணி பையை போட்டு ஊஞ்சல் ஆடும் பொழுது ஒன்று மரப்பழக இருக்கணும் அல்லது கோணி பை இருக்கணும் அப்படி ஊஞ்சல் ஆடும் பொழுது அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பொண்ணு ருதுவாகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா யோகமான நேரத்தில் வந்து ருதுவாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆடி என்று ஆட ஆடக்கூடிய தூரிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி பொதுவாகவே வந்து தூரி ஆடணும் அப்படின்னா மன உளைச்சல் குறையுது மன பாரம் குறையுது அப்படிங்கிறத மருத்துவம் சொல்லுது அதனால் அதே தூரி ஆடும் பொழுது உங்களுடைய உடலில் ரீதியான மனபாரம் மட்டுமல்ல உங்களுடைய உடலுக்கு நல்லது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டவசமான அற்புதமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆடி பெருக்கென்று கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தூரி ஆடணும் அதுவும் மரத்தில் கட்டி வீட்டில் வந்து நம்ம தூரி ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஊஞ்சல் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெகுமானத்துக்காகவோ பெருமைக்காகவோ இல்லாமல் கண்டிப்பாக நான் நகர்ப்புறங்களில் இருந்தால் கூட இந்த ஒ ஒதுக்குப்புறங்கள் இருக்கக்கூடிய மரத்தில் வந்து தூரி கட்டி கயிறு கட்டி அதில் வந்து கோணி பை வச்சு தூரி ஆடுவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு நோய் நொடிகள் கூட ஆடி பெருக்கென்று தூரி பொழுது அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது வயசு பிள்ளைகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பொன் பொருள் சேர்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ருதுவாகக்கூடிய அளவுக்கு அந்த யோகமான நேரத்தில் ருதுவாக கூடிய எந்த நேரத்தில் ருதுவாக அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாது ஆனால் அந்த ருதுவாக கூடிய நேரம் வந்து யோகமான நேரத்தில் பாக்கியத்தை இந்த தூரி ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு கொடுக்குது அதே மாதிரி இந்த வயதுக்கு வந்த பெண்கள் தூரி ஆடும் பொழுது நல்ல கணவர் அமையக்கூடியது நல்ல குடும்பம் அமையக்கூடியது புகுந்த குடும்பத்தில் உங்களுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமையை மிகப்பளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் இந்த தூரியால் வந்துட்டு இருக்குது அதனால உங்களுடைய குடும்பத்தில் ஓரியாடுறது அப்படிங்கிறது ஓரியாடுறதுன்னு என்ன தேவையில்லாமல் சண்டை போகிறது வாக்குவாதம் மரத்தை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி ஓரி ஆடாமல் இருக்கணும்னா எந்த ஒரு குடும்பத்தில் ஆட்டம் அப்படிங்கிற சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த தூரி ஆட்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ரெண்டு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக வந்துகிட்டுருக்குது காலை நேரம் கிடையாது காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஏதாவது ஒரு நேரம் ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு வயசு பெரியவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆடி மாதம் தூரி ஆடுவது அற்புதமான விஷயங்களை கொடுக்குணுங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆடி ஆடிப்பெருக்கில் வந்து தனவரவு எப்படி வரணும் அப்படிங்கிறது ஆடுறத எங்களுக்கு சொன்னீங்க தூரி ஆடுறதுனுடைய மகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் எங்களுக்கு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களையும் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு

வந்து இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறதை நானும் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் Triple one eight. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்கிட்ட தொலைபேசியில நீங்க பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன் நிகழ்ச்சி மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்